அருமை தமிழர்களே அன்பான வணக்கம் நம்ம வீட்டில் பள்ளி பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அதுவும் இந்த பள்ளிக்கூட முடிகிற ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த தேர்வு எழுந்தாங்கன்னா அவங்களுக்கான ரிசல்ட்லாம் வரக்கூடிய காலம் நெருங்கிட்டு இருக்குது தேர்வுகள்லாம் கூட முடிஞ்சிருச்சு வெயிலில் ரொம்ப அலைய விடாமல் அவங்கள வீட்டுக்குள்ளேயே அப்படியே மடக்கி போட பெற்றோர்கள் பார்க்கணும் ஏன்னா வெயில் அப்படி கடுமையாக காய்ந்து கொண்டு இருக்கிறது அரசாங்கமே சொல்லியிருக்கிறாங்க பகல் நேரத்தில் பதினொன்றுலேருந்து மூணு மணி வரைக்கும் வெளியில் அலையாதீங்க எந்த வேலையாக இருந்தாலும் முன்னால் முடிச்சுக்குங்க இல்லை மூணு மணிக்கு பிறகு முடிச்சுக்குங்க அப்படின்லாம் ரொம்ப அக்கறையோடு அரசாங்கம் அறிவுரைகள் நமக்கு வழங்கியிருக்கிறாங்க ஆனால் இந்த பிள்ளைகளை கட்டி போட முடியாது அவன் கை தோளில் பேட்டை வச்சுக்கிட்டு தூக்கி விளையாடுறான்ட்டு போயிடுவான் அதுவும் ஐபிஎல் மேட்ச் பார்த்த வேகத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு அவனும் தானே ஒரு டோனி ஒரு கோலி அந்த நிரப்பில் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுட்டு நீ மூணு மணிக்கு மேலே எப்படி வேணால் போ அப்படின்னு சொல்லலாம் இப்போ பிள்ளைங்களுடைய தேர்வு முடிஞ்சு எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது இல்லையா இந்த எக்ஸாம் ரிசல்ட்டும் போது ஃபஸ்ட்டு வந்தானா செகண்டு வந்தானா கோல்டு மெடலாக சில்வர் மெடலாக மெடிக்கலா இன்ஜினியரிங்கா அப்படின்னு பெற்றோர்கள் அப்படியே டென்ஷனோட உச்சத்தில் இருப்பாங்க முதல்ல ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா நீங்கள் என்ன படிப்பு படிக்கிறீங்க அப்படின்றது ரெண்டாம் பட்சம் அந்த படிப்பு சம்பந்தமாக உங்களுக்கு எவ்வளவு நன்றாக தெரிகிறது அப்படின்றது தான் முக்கியம் ஒரு காலத்தில் பிஇ படிச்சிட்டாலே வேலை உத்தரவாதம் அப்படின்னு இருந்தது இப்போ அப்படிலாம் கிடையாது என்ஜினியரிங் படிப்புன்றது சாதாரணமாக போச்சு ஊருக்கு நாலு என்ஜினியரிங் காலேஜ் இருக்குது என்ஜினியரிங் படிப்பு படித்ததுனாலேயே ஒருவன் பொறியியல் வல்லுநர் ஆகிவிட முடியாது நீங்கள் என்ன படிப்பு வேணாலும் படிக்கலாம் இப்போ ஆயிரக்கணக்கான படிப்புகள் நம் பிள்ளைகள் ப்ளஸ் டூ முடித்த பிறகு தேர்ந்தெடுப்பதற்கு இருக்கின்றன ஆனால் அவனுக்கு எதில் ஆர்வம் இருக்கிறது அவளுக்கு எதில் ஆர்வம் இருக்கிறது என்பதை பார்த்து அதிலே சேர்த்து விடுங்கள் எதிர் ஊட்டு வித்யா மெடிக்கல் என்னால் நீயும் படிக்கணும் அப்படின்னு பிராண்டப்படாது வித்யா சுடிதார் கூட தான் போட்டுக்கிறாள் லிப்ஸ்டிக் கூட தான் போட்டுக்கிறாள் அதுக்காக நம்ம பையன் சுடிதார் போடணும் லிப்ஸ்டிக் போடணும்னு சொல்லுவோமா அந்த பொண்ணை எல்லா வயலையும் ரோல் மாடலாக வச்சு நீயும் அதே மாதிரி ஆகணும் அப்படின்னே சில பெற்றோர்கள் உங்கள் அத்தை பையனை பாரு அவன் அதை முடிச்சிட்டான் நீ பீ முடிக்கணும் அத்தை பையன் அதை பச்சானத்துக்காக நம்ம வீட்டு பையனுக்கு என்ஜினியரிங் பேரில் ஆர்வம் இருந்தால் அதுக்கான தகுதிப்பாடுகள் அதுக்கு மேக்ஸ் தெரியணும் அப்புறம் அந்த ஆட்டிடியூட் இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் தான் என்ஜினியரிங் ஒத்து வரும் என்ஜினியரிங் அதை விட இந்த நீட் டாக்டர் தேர்வு எழுதி பாஸ் பண்ணலன்னா என்னவோ வாழ்க்கையே மருத்துவ படிப்பில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பல பிள்ளைகள் தீர்மானிக்கிறார்கள் அவங்கள சின்ன வயசுலேருந்தே அது மாதிரி உருளேற்றி வளர்க்குறாங்க நீங்கள் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவது நியாயம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் வாழ்க்கையில் எல்லா ஆசைகளும் எல்லா காலத்திலும் நிறைவேறும் அப்படின்றது வாழ்க்கைக்கான விதிமுறை இல்லை அதை செஞ்சு பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும் உங்கள் கனவு ஒன்றில் நிறைவேறவில்லை என்றால் வேறு ஒன்றில் அதைவிட மகப்பெ பெரிய வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறதுன்னு பொருள் கல்லூரியில் ஒரு மாணவர் படித்தார் அந்த கல்லூரி படிப்பில் அவர் பெருசாக வர முடியல ஆனால் இசைத்துறையிலே ரகுமானாக வந்து இரண்டு ஆஸ்கார் விருதுகள் பெற்றாருங்கிறத கண்ணுக்குமேயா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக ஒருவர் சிஏ படித்து முடித்தார் அவர் பெரிய ரோரிங் பிஸ்னஸ் அதில் இல்லை தனக்குள் இருக்கிற திரைப்பட இயக்கும் ஆற்றலை அடையாளம் கண்டு கொண்டார் அவர் பிற்காலத்தில் இயக்குனர் மணிரத்னமாக வளர்ந்து அந்த துறையிலே புகழ் பெற்றிருக்கிறார் அப்போ நமக்குள் எந்த வகையான ஆற்றல் இருக்கிறதுன்றதை அடையாளம் கண்டுக்கணுமே தவிர அதிலே மேலும் மேலும் மெருகேற்றி கொள்ள வேண்டுமே தவிர நான் வந்து இதை படித்தேன் அல்லது இதை படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கான தேர்வில் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு மனம் உடைவதைப் போல மடத்தனம் வேறு எதுவும் இல்லை நீட்டு தேர்வில் எனக்கு கிடைக்கலையே கிடைக்கலையே சரி கிடைச்சா மகிழ்ச்சி கிடைக்கவில்லை என்பதற்காக நமக்கே மனம் உடைந்து விடக்கூடாது நாளை இதை விட பெரிதான ஒன்றை வாழ்க்கை எனக்கு தரப்போகிறது அதில் நான் சாதித்து காட்டுவேன் அப்படிங்கிற உறுதிப்பாடு இருந்தால்தான் நீங்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்றிருந்தாலும் சக்சஸ்ஃபுல் டாக்டராக வந்திருப்பீர்கள் அந்த உறுதிப்பாடு தான் அந்த இடத்திலும் உங்களுக்கு தேவையான தகுதின்றதை புரிஞ்சிக்குங்க ரெடிமேட் ஷர்ட் வாங்குகிறோம் அந்த ஷர்ட் நமக்கு பொருத்தமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வேறு ஆர்டர் பண்ணுறோம் இல்லைனா வேறு ஒரு கடையில் போய் அங்கேயே போட்டு பார்த்து வாங்குறோம் அவ்வளவுதான் அந்த சட்டை நமக்கு பொருத்தமாக இல்லை அல்லது நமக்கு அது சரி வரலன்றதுக்காக இனிமேல் நான் சட்டையே போட மாட்டேன் எனக்கு சட்டையே வாணாம் அப்படியா முடிவெடுக்கிறோம் அதுக்காக மனசு உடஞ்சி போயிடுறமா அட இந்த ஷர்ட் இல்லைன்னா என்ன வேற ஒரு ஷர்ட் அப்படின்னு அதை சட்டை செய்யாமல் எப்படி அது நமக்கு பொருந்தவில்லைன்றத சட்டை செய்யாமல் வேறு ஷர்ட் வாங்குவது மாதிரி உங்களுக்கு ஒரு படிப்பு சரிபட்டு வரவில்லை என்பதற்காக நீங்களே எதற்கும் தகுதி இல்லை என்று முடிவெடுத்து விடாதீர்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அதைவிட பிரம்மாண்டமான வெற்றி காத்திருக்கிறது அந்த வெற்றி எங்கே இருக்கிறது என்பதை தேடிச் செல்லுங்கள் வாழ்வில் தேர்வினுடைய முடிவு என்பது உங்கள் வாழ்வினுடைய முடிவாக மாறிவிடக்கூடாது வாழ்க்கையில் தேர்வின் முடிவு என்பது எந்த வகையிலும் உங்கள் வாழ்வின் முடிவு அல்ல புதிய வாசல் திறக்கும் கொஞ்சம் மனதை திறந்த மனதோடு பாருங்கள் நிச்சயம் வழிபிறக்கம் நிடும் சதிப்போம் வணக்கம் இன்னும் பல வீடியோக்களைக் சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க